Boya BY-M1 mic unbox பண்ணி review தான் பண்ண போறோம். Hello viewers, நான் English and hello my dear friends. இந்த mic நான் 770 rupeesக்கு வாங்குனேன். இந்த mic-ஓட link கீழ description-ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணிக்கங்க. வாங்க இப்ப நம்ம unbox பண்ணிரலாம். இந்த மாதிரி டைத்துல எனக்கு இந்த பாட்டு தோணுச்சு. ஏனா நான் அவ்ளோ ஹாப்பியா இருந்தேன். அந்த பாட்டை நீங்களே கேளுங்க. நான் மைக் அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி 2 டேஸ்ல வந்துருச்சு. பேக்கிங்ல நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணிரலாம். அவங்க ஃபோல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப டைட்டா இருக்கு. நானே கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். பாக்ஸ் ஓபன் பண்ணனே உள்ள பாத்தீங்கன்னா அமேசானோட பில் இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட Boya M1 mic உள்ள இருந்துச்சு. பாக்ஸ்க்குள்ள வேற எதுவும் இல்லை. நான் ஆர்டர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா Boya M1 mic. ஒரிஜினல் Boya micல இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் QR கோட் இருக்கும். அப்புறம் மேலே இருக்கிற Boyaல ஏ லைட்டாக கட் ஆகிருக்கும். இங்கே Boya M1 micன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மைக் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கேம்கார்டர், DSLR இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். மைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் மேலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அவ்வளோதான், வேறு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பாக்ஸையும் நல்லா தான் பேக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டடா, உள்ளே நம்ம மைக் இருக்குது. வாங்க அதை எடுத்துடலாம். Boya-ல ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பவுச் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா Boya-வோட வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது யூசர் மேனுவல் இருக்குது. இதை நம்ம யாருமே படிக்க மாட்டோம். இதை படித்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், பாக்ஸ்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம பவுச்சை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது பாருங்கள். இதான் நம்மளோட Boya M1 மைக்கு. ஆனால் குவாலிட்டி சொல்லவே கூடாதுங்க. பயங்கரமான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு. இந்த மைக்கை நம்ம மெயினாக அதை லென்த்துக்காக தான் வாங்கணும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இப்போ மைக்கை ஓரத்தில் வச்சிடலாம். அடுத்தது இந்த சின்ன கார்டுமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா Boya-வோட குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் கார்டு. அதாவது இந்த மைக் குவாலிஃபைடு ஆகிடுச்சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பவுச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட ஆக்சசரிஸ் இருக்குது. அடுத்தது பவுச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கா ஜெல் இருக்கும். அதுக்கு டஸ்ட்பினில் போட்டுருங்க, யாரும் சாப்பிட்ற வேண்டாம். அடுத்து பவுச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான், நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஆக்சசரிஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பேக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பின்னு தான் கேமரா கூட கனெக்ட் பண்ணுற பின்னு. அடுத்தது நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பான்ச் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. அடுத்தது மைக்கோட காலர் பின் இருக்குது. இது குட்டி ஜிப்லாக் கவரில் கொடுத்துருக்குறாங்க. இதான் அந்த கிளிப்பு. இது நல்லா குவாலிட்டியாகவே ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அடுத்தது மைக்குக்கு ஒரு காயின் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, இதான் அந்த காயின் பேட்டரி. இப்போ இந்த ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அந்த பவுச் தூக்கி ஓரத்தில் வச்சிடுறேன். இந்த பின் நமக்கு தேவையில்லை, ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பான்ச்சையும் மைக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மைக்கோட டாப்பையும் ஸ்பான்ச்சோட பாட்டமையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிளிப்பை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பை நான் காட்டுறேன், பார்த்தீங்களா? அந்த இடத்துல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். அடுத்தது இந்த சிலிண்டர் ஷேப் இருக்குது, பார்த்தீங்களா? இதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணனே பேட்ரி போட இடம் இருக்கும், அங்கே பேட்ரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த காயின் பேட்டரி எடுத்து ஹோல்டரில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். அடுத்து அந்த சிலிண்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பவுச்சு தாங்க. இந்த பவுச் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் அழகாகவும் இருக்குது. நல்ல மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்குறாங்க. அது சைடில் இருக்கிற ரெண்டு நாட்டையும் நம்ம இழுக்கும் போது இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிக்கும். மறுபடியும் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பவுச்சுக்குள்ளே மைக்கை வச்சு சேஃபாக எடுத்துகிட்டு போய்க்க முடியும். இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி ஓகே தான். அடுத்தது இந்த மைக்கோட ஹெட்ஃபோன் ஜாக்கை பார்க்கலாம். 3.5mm ஜாக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அடுத்தது இந்த பின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா, நம்ம கேமராக்கு போடுற பின்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் சாட்டாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை இன்செர்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் கேமரா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மைக்கோட குவாலிட்டியும் இந்த கிளிப்போட குவாலிட்டியும் தான். ஸ்டார்டிங்கில் இந்த கிளிப் நிறைய பேர்த்துக்கு ஓப்பன் பண்ண தெரியாது. இது எப்படி ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், இந்த கிளிப்பும் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும். இதில் இருக்கிற வயர் பார்த்திங்கன்னா 20 feet லென்த் இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளோ லென்த் இருக்கிற வயரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு வேல்க்ரோ மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த வயரெல்லாம் கழட்டிடலாம். இந்த சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிலிண்டரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே பேட்டரி போட்டிருக்கிறோம். இந்த பேட்டரி நீங்கள் கேமராவில் வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் போடணும், ஃபோனில் எடுக்கும்போது போட தேவையில்ல. நீங்கள் ஃபோனில் கொஞ்சம் கேமராவில் கொஞ்சம் வீடியோ எடுப்பீங்கன்னா இந்த பேட்டரி போட்டுக்கோங்க. இப்போ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு ஒரு டாகல் ஸ்விட்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வீடியோ கேமராவில் எடுக்கும் போது மேலே கேமரா பட்டனுக்கு செட் பண்ணிக்கோங்க. இதே தான் நீங்கள் வீடியோ ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே ஸ்மார்ட் ஃபோனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே தான் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வீடியோ எடுக்கும் போது கேமரா பட்டனுக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வச்சு எடுத்தால் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். ஓகே, வயர் எத்தனை ஃபீட் லென்த் இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க ஒரு 20 feet லென்த் இருக்குன்னு சொன்னாங்க, வாங்க பார்க்கலாம். நான் அந்த வயர்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கேலை வச்சு செக் பண்ணி பார்த்தேன், 20 feet லென்த்து தான் இருந்துச்சு. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 feet லென்த் இருக்குது. லென்த் அதிகமாக இருக்கிறனால நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் டேரெக்டாக ஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கலாம். இந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்லேருந்து 20 to 25 centimeter தள்ளி வைங்க, அப்போ தான் ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற OnePlus Nord C3 Lite ஃபோனில் தான். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா Boya M1 மைக்கில் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மைக் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மைக் வாங்கலாமா வேணாமான்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.